பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழியாம் அவருடைய வசனமானது 2 கொரிந்தியர் நிருபம் 4 அதிகாரத்தில் 18 வசனத்தை நாம் பாசிக்க போறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று. அன்பானவர்களே, ஏதோ இந்த இடத்துல நாம் காண்கிற இந்த உலகம் காண்கின்ற தோன்றப்படுகிற பொருளினால் உண்டாகாமல், காணப்படாத, காணக்கூடாத, காண முடியாத கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் காண்கிற இந்த உலகம் உண்டானது. காணக்கூடாத தேவனை காண்கிறதற்காக, காணக்கூடாத தேவன் காண்கிற இந்த உலகத்தின் வழியாக, இந்த உலகம் செயல்படுகிறதின் வழியாய் உன்னால இவ்வளவு பெரிய பூமியை பார்க்க முடியணும். இப்படிப்பட்ட வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சமுத்திரத்தையும் பார்க்க முடியணும். இது நீ காண்கிறவைகளினால் உண்டாகல, காணாத நீ பார்க்காத இருக்கிறிய அந்த தெய்வம் தான் நீ பார்க்கிற இந்த உலகத்தை படைச்சவர். இப்போ ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் கூட காணாத அந்த உலகத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப காண்கிறவைகள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கல, காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை எதிர்கொண்டு, காணாதவைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரம். நீங்க என்னான உபத்திரத்துக்குள்ள போங்க, ஆனா அதி சீக்கிரத்தில் அது நீங்க போகிறது. இது அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குறது. ஆகையால் காண்கிறவைகள் அல்ல, என காண்கிறவைகள் அந்நித்தியமானவைகள். வீடு, சொத்து, சுகம் எதுவா இருந்தாலும் பார்க்கிற எல்லாமே அந்நித்தியம், ஆனா நம்ம பார்க்காதவைகள் நித்தியம். ஆகையால் அன்பானவர்களே, காண்கின்ற ஏதோ ஒன்று இல்லைன்றதுனால கவலைப்படாத, காணாத ஒன்று நித்தியமானது. நீ காணாத தேவன் நீ காணும்படியாய் உனக்கு நித்தியமான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆகையினால கண்களை மூடினவர்களாக நாம் அந்நித்தியமானவைகளை பிரியமல அல்ல, நித்தியமானவைகளை எதிர்நோக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுபிங்களா? ஆமென். தகப்பனே, காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். அப்படி காணாதவைகளை எதிர்கொண்டிருக்கிற எங்களுக்கு அதி சீக்கிரத்துல இந்த உபத்திரவங்களான் நீங்க போகிறது. ஆகையால் அது எங்களுக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்க போகிறபடியாலே அந்நித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளை தேட கர்த்தர் கொடுத்த இதயங்களுக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்வி பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடை. God bless you, church. Have a blessed day. Amen. Thank you.